வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளிற்காக நான் ஹரிணி. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு இஸ்ரேலிய ராணுவத்தின் கொலானி பயிற்சி தளத்தின் மீதான ஹெஸ்போல்லாவின் ஆளற்ற விமான தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டு 60 பேர் காயமடைந்த சம்பவத்தை அடுத்து இஸ்ரேலிய விமானப்படை புதிய செயல்திட்டம் ஒன்றுக்கு முன்னுரிமை கொடுத்துள்ளது. ஹெஸ்போல்லாவின் ஆளற்ற விமான உற்பத்தி பராமரிப்பு மற்றும் செயல்பாட்டு பொறுப்பான ஹெஸ்போல்லாவின் படைப்பிரிவின் பெயர் யூனிட் 127. இஸ்ரேலிய விமானப்படை புதிய செயல்திட்டத்தில் ஹெஸ்போல்லாவின் யூனிட் 127 படைப்பிரிவை முற்றிலுமாக அகற்றும் இலக்கை நிர்ணயித்துள்ளது என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. ஹெஸ்போல்லாவின் யூனிட் 127 படைப்பிரிவின் தொடர்பான உளவு தகவல் சேகரிப்பு மற்றும் விமான தாக்குதல்களின் அடிப்படையில் யூனிட் 127 பிரிவின் ஒவ்வொரு உறுப்பினரையும் கொள்ளும் முயற்சிக்கு இப்போது முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு இஸ்ரேலிய ராணுவத்தின் கொலானி பயிற்சி தளத்தை தாக்கிய அலற்ற விமான பலமுனை விமான தாக்குதலின் ஒரு பகுதியாகும். அந்த தாக்குதலை ஹெஸ்போல்லா எப்படி நடத்தியது என்பது பற்றிய ராணுவ பகுப்பாய்வு முடிந்துவிட்டது. ராணுவ பகுப்பாய்வின்படி ஞாயிற்றுக்கிழமை இரவு இஸ்ரேலின் வெவ்வேறு பகுதிகளை நோக்கி குறுகிய தூர வீச்சு கொண்ட பல ராக்கெட்கள் ஏவப்பட்டன. அவை எந்தவித உயிரிழப்புகளையோ காயங்களையோ ஏற்படுத்தவில்லை. ஹைஃபாவை நோக்கி 3 வழிகாட்டப்பட்ட ராக்கெட்கள் மற்றும் 3 ஆளற்ற விமானங்கள் ஏவப்பட்டன. ஆளற்ற விமானங்களில் ஒன்று கடற்படையால் சுட்டு வீழ்த்தப்பட்டது, மற்றொன்று ஹையன்டாம் மூலம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. 3வது ஆளற்ற விமானம்தான் இஸ்ரேலிய ராணுவ தளத்தை தாக்கியது. இஸ்ரேலிய ஜெட் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களால் அந்த 3வது ஆளற்ற விமானம் பின்தொடரப்பட்டது. அவர்கள் அதை 2 முறை சுட்டனர். 2 தடவையும் இலக்கு தவறியது. எலக்ட்ரானிக் போர் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. எலக்ட்ரானிக் போர் கருவிகள் ஆளற்ற விமானத்தின் தாங்கு உருளைகளை செயலிழக்க வைத்திருக்க வேண்டும், ஆனால் அதை செய்ய தவறிவிட்டன. அந்த ஆளற்ற விமானம் இஸ்ரேலின் வடக்கு மாவட்ட கடற்கரை நகரமான ஏகோ அல்லது ஏகாரில் இருந்து வடகிழக்கே 48 கிலோமீட்டர் தொலைவில் ராடர்களை விட்டு வெளியேறியது. அந்த நேரத்தில் ஆளற்ற விமானம் எலக்ட்ரானிக் போர்க்கருவிகள் மூலம் செயலிழக்க வைக்கப்பட்டு விபத்துக்குள்ளானதாக கருதப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பான இஸ்ரேலிய விமானப்படை IAF விசாரணையில் ஆளற்ற விமானம் ராடர் திரைகளில் இருந்து மறைந்ததற்கு தாக்குதலும் இடைப்பட்ட அரை மணி நேரத்தில் மற்றொரு நிமிடம் ராடர்களில் மீண்டும் தோன்றியது கண்டறியப்பட்டுள்ளது. ஆனால் அந்த நேரத்தில் ராடரை இயக்கிய படைகள் அதை ஆளற்ற விமானம் என்று அடையாளம் காணவில்லை. இஸ்ரேலிய வான்வெளியில் பறவைகள் உட்பட 100 கணக்கான அசையும் பொருட்கள் எந்த நேரத்திலும் கட்டிடங்களுக்கு மேலே பறக்கின்றன. ஒரு தடவை ராடலில் இருந்து மறைந்து எதிர்பாராத இடத்தில் தோன்றும் ஆளற்ற விமானத்தை அடையாளம் காண்பது மிக சவாலான விஷயமாக மாறுகிறது. அதே நேரத்தில் அந்த ஹெஸ்போல்லா ஆளற்ற விமானம் இஸ்ரேலிய ராணுவ தளத்தை சென்றடையும் முன் அதை சுட்டு வீழ்த்த மற்றொரு சந்தர்ப்பமும் கிடைத்தது. இஸ்ரேலிய விமானப்படை IAF விசாரணையில் தெரிய வந்தது. வடகிழக்கு இஸ்ரேலில் உள்ள யோக்னோம் நகரத்து வான்பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக பறக்கும் பொருள் அவதானிக்கப்பட்டதாகவும் அது ஆளற்ற விமானமாக இருக்கலாம் என்றும் IAFக்கு யோக்னோம் நகர காவல்துறை தகவல் தெரிவித்தனர். அந்த தகவலை IAF ஏன் தீவிரமாக எடுக்கவில்லை அல்லது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது குறித்து இப்போது மேலதிக விசாரணைகள் நடைபெறுகின்றன. IAF வெளியிட்ட தரவுகளின்படி ஒரு ஆண்டை கடந்து தொடரும் போரின் போது சுமார் 1200 ஆளற்ற விமானங்கள் இஸ்ரேல் மீது ஏவப்பட்டன. அவற்றில் 221 ஆளற்ற விமானங்கள் இஸ்ரேலின் பகுதிகளில் தரையிறங்கின. இருப்பினும் மிக குறைவான எண்ணிக்கையே மக்கள் வசிக்கும் பகுதியை தாக்கியது அல்லது இஸ்ரேலியர்களை கொன்றது அல்லது காயப்படுத்தியது. இஸ்ரேலிய விமானப்படையால் அச்சுறுத்தல் என வரையறுக்கப்பட்ட 1200 ஆளற்ற விமானங்களில் IAF 80% ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்தியது என்று IDF கூறியது. இருப்பினும் பல்வேறு வகை ஆளற்ற விமானங்களை கணக்கில் எடுத்துக்கொண்ட பிற அதிகாரப்பூர்வமற்ற மதிப்பீடுகள் 70% அருகில் சுட்டு வீழ்த்தப்பட்ட வெற்றியின் மதிப்பீட்டை வைத்துள்ளன. ஞாயிற்றுக்கிழமை இரவு நடந்த சம்பவத்தின் வெளிச்சத்தில் இஸ்ரேலிய விமானப்படை எச்சரிக்கை பகுதிகளை விரிவுபடுத்தியுள்ளது. அதன் விளைவாக அதிக சைரன்கள் மற்றும் தவறான எச்சரிக்கைகள் இருக்கவும் வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. எச்சரிக்கை பகுதிகளை விரிவுபடுத்துவது என்பது நிலப்பகுதியை விருதிப்படுத்துவது என்று அர்த்தமல்ல. அதன் அர்த்தம் ஒரு ஆளற்ற விமான ராடர் துறையிலிருந்து மறைந்தாலும் அது தொடர்ந்து பறந்து கொண்டே இருப்பதாக எடுத்துக்கொள்ளப்படும். அதனால் அது பயணித்த திசை மற்றும் சாத்தியமுள்ள பகுதிகளில் சைரன்கள் ஒலிக்க தொடங்கும்.
அந்த நடைமுறையில் அதிக சைரன்கள் மற்றும் தவறான எச்சரிக்கைகள் இருக்கவும் வாய்ப்பு உள்ளது. அலற்ற விமானம் வீழ்த்தப்பட்டது என்ற உறுதியான தரவு கிடைத்தால் மட்டுமே அது செயலிழந்து விட்டதாக தீர்மானிக்கப்படும். ஹெஸ்பொல்லாவின் அலற்ற விமான உற்பத்தி, பராமரிப்பு மற்றும் செயல்பாட்டுக்கு பொறுப்பான யூனிட் 127 மீதான எப்படியான தாக்குதல்கள் திட்டமிடப்படுகின்றன என்ற தகவல்கள் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளன. அப்படியொரு தாக்குதல் நடந்த பின்னரே அது பற்றிய தகவல் வெளியாகும். லெபனானில் ஹெஸ்பொல்லாவின் தலைவரையே துல்லியமாக குறிவைத்த இஸ்ரேலிய விமானப்படை இதை எப்படி செய்யும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.